யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலுண்ட பின் வீதியில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு மிக அருகில் காணி துண்டுகள் விற்பனைக்கு இருக்குது. மொத்தம் 25 பரப்பு 14 குழி மொத்த காணி துண்டு விற்பனைக்கு இருக்குது. இந்த காணி துண்டு 4 பரப்பாக 3.5 பரப்பாக 3 பரப்பாக 2 பரப்பாக பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி துண்டுகள் எந்த இடத்துல இருக்குது, இந்த காணி துண்டுகள் தொடர்பான முழுமையான விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்ப்போம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான், அதாவது நல்லூர் கந்தசாமி கோவில் பின் வீதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ரோட்டுக்கரை ஓரமாக இந்த காணி விற்பனைக்கு இருக்குது. கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் கோப்பாய் போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு 280 மீட்டர் தூரத்தில் வலதுகை பக்கமாக இந்த காணி துண்டுகள் விற்பனைக்காக இருக்குது. மொத்தம் 25 பரப்பும் 14 குழி காணி விற்பனைக்காக இருக்குது. ரோட்டுக்கரை ஓரமாக இந்த காணி இருக்குது. பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த காணி துண்டுகள் விற்பனைக்காக இருக்குது. 4 பரப்பாகவும் 3.5 பரப்பாகவும் 3 மற்றும் 2 பரப்பாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த காணி துண்டுகள் விற்பனைக்கு இருக்குது. இந்த காணி துண்டுகளுக்கு போகிறதுக்கு உள்ளுக்கு இந்த காணிக்கு உள்ளுக்கே 18 அடி பாதை போடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 18 அடி பாதை காணிக்கே இருக்குது. இந்த காணி துண்டுகள் பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி துண்டுகள் ரோட்டோரமாக இருக்கிறபடியாக அது மொத்தமாக கொள்வனவு செய்கிறது அப்படி என்று சொன்னால், கொள்வனவு செய்து திருமண மண்டபம் அதே மாதிரி கடைகள் அதே நேரம் பகுதியாக கொள்வனவு செய்கிறது அப்படி என்று சொன்னால் வீடுகள் அப்படி நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். இதை நீங்கள் மொத்தமாக கொள்வனவு செய்கிறேன் என்று சொன்னாலும் கொள்வனவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் பிரிக்கப்பட்ட நிலையில் 4 பரப்பாக 3.5 பரப்பாக அதே நேரம் 3 2 பரப்பாக நீங்கள் கொள்வனவு செய்கிற அப்படி என்று சொன்னாலும் செய்து கொள்ள முடியும். இந்த பகுதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குடியிருப்பு பகுதி. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு காணியை தேடிக்கொண்டு தெரிகிறீங்கன்னு சொன்னால் அதுவும் ரோட்டோர காணி என்று சொன்னால் இந்த காணி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த பிரதேசம் இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசம் வந்து நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் இருக்குது. அடுத்ததான் இந்த காணியிலிருந்து அருகில் இருக்கிற மிக பிரதானமான இடங்களுக்கான தூரத்தை பார்ப்போம். இந்த காணியிலிருந்து கல்வியங்காடு சந்தையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கல்வியங்காடு சந்தையை 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே நேரம் திருநெல்வேலி சந்தையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் திருநெல்வேலி சந்தையும் 1.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் கல்வியங்காட்டு சந்தைக்கும் திருநெல்வேலி சந்தைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்குது. இரண்டுக்குமான தூரம் ஒரே அளவு தூரம் தான். இந்த காணியிலிருந்து கல்வியங்காட்டு சந்திக்கோ திருநெல்வேலி சந்திக்கோ உள்ள தூரம் ஒரே தூரம் 1.5 கிலோமீட்டராகத்தான் இருக்குது. அதே நேரம் இந்த காணியிலிருந்து நொதன் சென்ட்ரல்ஸ் நர்சிங் ஹோமுக்குரிய தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி துண்டுகள் அமைஞ்சிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் காலமே 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். காலை 6 மாலை 6 வரைக்கும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த காணி துண்டுகளுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலையை கதைச்சு வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணிக்குரிய விலை விவரங்கள் நீங்கள் நேரடியாக போய் காணியை பார்த்த பிறகு நீங்கள் விலையில் கதைச்சு தீர்மானித்து கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு போகலாம் அந்த முழு விவரமும் இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேயை பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீடியோன் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கங்கள் இந்த 2 தொலைபேசி இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களையோ அல்லது நீங்கள் பார்க்க வர்றேன்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட விவரங்களையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலில் இருந்து அப்படி என்று சொன்னால் பின்வீதியில் நல்லூர் கோவில் பின்வீதியில் இருந்து அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்குரிய சரியான தூரம் 2 கிலோமீட்டர் தூரம். மிக முக்கியமாக இந்த காணி அமைஞ்சிருக்கிற பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடியிருப்பு பகுதி. அதே நேரம் ரோட்டுக்கரையோர காணியாக இருக்கிறபடியாக ஒரு தொழில் முயற்சிகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த இப்போ நீங்கள் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த 2 கண்டெக்ட் நம்பருக்கும் வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கின்ற எல்லா காணி துண்டுகளுக்கும் போவதற்கு 18 அடி பாதை போடப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி துண்டுகளிட்ட எல்லா காணி துண்டுகளிட கரிகூரமாகவும் இணைந்தருகின்ற தேக்க மரங்கள் நடப்பட்டு நன்றாக வளர்ந்த நிலை இருக்கின்றது. இப்போ நீங்கள் அந்த ரோட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி துண்டுகளை யாராவது வாங்க விரும்பினா வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன். யாராவது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாழ் மாவட்டத்தில் காணி வாங்க விரும்பினா இந்த
காணி உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை அனுப்பி வைங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட கதை கேட்கையும் இந்த காணி விற்பனை சம்பந்தமாக சொல்லுங்கள். அவர்களும் இந்த காணி விற்பனை விளம்பரத்தால் பயன்பெறட்டும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் மீண்டும் நல்ல ஒரு பயனுடைய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த என்னுடைய உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.